வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி நாம் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆக்ட் அப்ரண்டிஸ்ஷிப். ஸோ இந்த அப்ரண்டிஸ்ஷிப் வேலை எல்லாமே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தற்போது எடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோடைய அப்ளை இந்த வெப்சைட்டில் இருந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29/3/2022 ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் 11/4/2022. ஆன்லைன் க்ளோசிங் அப்ளிகேஷன் வந்து கடைசி தேதி 10/5/2022. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டட் ஆன்லைன், நோ அதர் மோட், ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ April 11/4/2022 அப்ளிகேஷன்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ட்ரேட் வைஸு, கம்யூனிட்டி வைஸு, பிரேக்கப் ட்ரைனிங் அண்ட் ஸ்லாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் எல்லாமே அவங்க உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உள்ளே வரலாம். ஸோ ஹால்வார்ட் டிவிஷன், ஸோ இந்த டிவிஷனில் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், வெல்டர், மெக்கு, மெக்கு டிவிஷன், எம்இ, டீசலு, மெக்கானிக்ஸு, கார்பண்டரு, பெயிண்டரு, லைன்மேனு, ஒயர்மேனு, ஸோ ஏசி ரெஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்கு, மெயின்டெனன்ஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 267 இந்த மாதிரி ஒரு வேகன்சிஸு. டோட்டலாக 659. ஸோ டோட்டல் பிளைண்டு அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவராலாக ஒரு 659 வேகன்சிஸு இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லில்லுக்கா ஒர்க் ஷாப் அந்தந்த அடுத்த இதில் ஒன்று, அதில் ஒரு 612 வேகன்சிஸு. அடுத்து சால்தா டிவிஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 297 வேகன்சிஸு. ஸோ அடுத்து கஞ்சப்பா, என்னது கஞ்சப்பாரா ஒர்க் ஷாப், ஸோ அதில் ஒரு 187 வேகன்சிஸு. ஸோ மால்டா டிவிஷன் அதில் ஒரு 138 வேகன்சிஸு. ஸோ இந்த மாதிரி அசன்வால் டிவிஷன் 412. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 667. இந்த மாதிரி தனித்தனியான டிவிஷன் வைஸாக நிறைய வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ரிசர்வேஷன்னா யூஆர், எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசிக்கு எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. அந்த கோட்டாவில் நீங்கள் உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். பர்சன் அண்ட் பெஞ்ச் மார்க் பிடபிள்யூடி. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 15 வயது ஆகியிருக்கணும். 24 வயதுக்குட்பட்டு இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இஷ்யூடு ஃப்ரம் கவர்மெண்ட் ரிகனைஸ்டு யூனிவர்சிட்டி அத்தாரிட்டி செல்பி தர். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க்கில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அந்த ஐடிஐ பண்ணியிருந்தீங்க 10th 12th, இவ்வளோ தான், பெருசாக எதுவுமே இல்லை. அந்த டிகிரி பண்ணியிருக்கோம், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட்டு பாஸ்டு 10th குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் 12th, அப்புறம் 10th+2 மினிமம் 50% மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ போர்டு ஆல்சோ பாஸ்டு நேஷனல் ட்ரேடு அந்த ஐடிஐ, என்சிவிடி அண்ட் எஸ்சிவிடி பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ட்ரி வெல்டர், கேஸ், ஷீட் மெட்டல் ஒர்க்கர், லைன் மேனு, ஒயர் மேனு, கார்பெண்டர், ஸோ அதில் தனித்தனியான கிரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். 10th நீங்கள் 50% மார்க் வாங்கியிருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்புறம் 8th பாஸ், அதுக்கப்புறம் ட்ரேடரு. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நோ ஃபீஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸ் கிடையாது. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RRCER.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு செக்டார் பற்றி அப்ளை பண்ணோம். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேனடு ஃபோட்டோகிராஃப், ஸ்கேனடு சிக்னேச்சர், ஸ்கேனடு 8th 10th மார்க் ஷீட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணணும். பிடபிள்யூடினா அந்த சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இன்வாலிடான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான காரணம்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த ஃப்ரம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஃப்ரம் எஸ்சி எஸ்டி, அதுக்கு தனியாக அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அனெக்ஷர் எல்லாமே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 10/5/2022 இதுக்கு முடிஞ்சிடும் அப்ளை டைமு. ஸோ இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 15,500 உங்களுக்கு சம்பளம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.